வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பைக் கம்பேரிசன் வீடியோ தான். எந்தெந்த பைக்குனா ஹார்னட் 2.0 பிளஸ் ஆர்டிஆர் 204V. ஸோ இந்த ரெண்டு பைக்கோட ஈச் அண்ட் எவ்ரி கம்பேரிசன் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே கூட பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட ப்ரைஸ் வைஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆர்டிஆர் வந்து ஒரு 5000 வந்து அதிகமாகவே இருக்குது கம்பேர்ட் டு ஹார்னட். இதுவே நீங்கள் வந்து ஆன் ரோடு எடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு எப்படியும் ஒரு 160,000 உங்களுக்கு அப்பாச்சி ஆர்டிஆர் வந்துடுது. ஸோ 4000 வந்து கம்மியாக வந்துடுது ஹார்னட். இஎம்ஐ ஸ்கீம் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காமனாக வந்து மந்த்லி வந்துட்டு இந்த 5K வந்து பே பண்ணுற மாதிரி வருது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9K வந்துடுது. ஸோ இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 தான் அதிகமாக வருது அப்பாச்சி ஆர்டிஆர் 200 கம்பேர்ட் டு ஹார்னட். ஸோ அந்த 5000 வந்து இந்த பைக் வந்து ஒர்த்தா, அப்பாச்சி பைக் வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீ பின்னாடி வரப்போதில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட இன்ஜின் வைஸ் பார்க்கலாம். ஹார்னட் பார்த்தீங்கன்னா ஏர் கோல்டு 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்துடுது. இதுவே வந்து நீங்கள் ஆர்டிஆர் 200 பார்த்தீங்கன்னா ஆயில் கோல்டு 4-ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ இந்த இடத்துல வந்து ஹார்னட் வந்து ஏர் கோல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் வந்து 200cc, ஹார்னட் வந்து 180cc வந்து கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பவர் டார்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் வந்து நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் மோட், ரெயின் மோட், அர்பன் மோட். ஸோ இந்த மூணு மோடுக்குமே வந்து நம்மளுடைய பவர் டார்க் வந்து வேரி ஆகுது. ஸோ கம்பேர் டு ஹார்னட் ஆர்டிஆர் வந்து அதிகமாகவே நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பவர் டார்க் எல்லாமே இருக்குது. நம்பர் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் தான். கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸாக வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு அப்பாச்சி வந்து ஒரு 200cc, ஆனால் வந்து அவங்க 6 ஸ்பீட் கொடுக்கல. ஸோ ரெண்டுமே காமனாக வந்து 5 ஸ்பீட் கொடுத்துருவாங்க. டிரைவ் டைப் பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ் தான் வந்துடுது. ஸ்டார்டிங் டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காமனாக வந்து செல்ஃப் மட்டும்தான் இருக்குது. ஃபியூல் சப்ளை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்ஜின் வைஸ், இன்ஜின் செட்டப், ஸோ லுக் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 200 வந்து ஒரு 5000 வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் மோட், அர்பன் மோட் இந்த மாதிரி வந்து மோட் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோடில் வந்து பவர் டார்க் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வேரியேஷன் தெரியுது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 200 தான் இன்ஜின் வைஸ் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து வித்து ஹைட் இந்த மூணுமே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு மோர் ஓவர் எல்லாமே சேமாக தான் வருது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக வந்து 12 லிட்டர்ஸ் வந்துடுது. சேட்டலைட் பார்த்தீங்கன்னா 5 mm வந்து ஹார்னட் அதிகமாகவே இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 mm வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 4V இருக்குது, ஆனால் ஹார்னட் வந்து ரொம்ப கம்மியான 167 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஹார்னட் வந்து ஒரு 10 kg வந்து ஆர்டிஆர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவே வந்துடுது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மோர் ஓவர் எல்லாமே சேமாக தான் வந்துடுது. ஸோ டைமென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நான் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 நான் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஹைவேஸில் போகும்போது ஒரு டாப் எண்ட் ஒரு 140 அது மாதிரி போனீங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இதில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஒரு விபத்துக்கள் நிறைய நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர் ப்ளஸ் சேஃப்டி என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டிஆர் பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸோட வருது, ஆனால் வந்து ஹார்னட் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வருது. ஸோ வந்து 5000 வந்து உங்களுக்கு டுவல் சேனல் ப்ளஸ் ஏபிஎஸ் வந்துடுது அப்பாச்சி ஆர்டிஆரில். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜிடிடி மோடுன்னு சொல்லிட்டு அப்பாச்சியில் வந்து புதுசாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஜிடிடி மோடுன்னு என்னென்னா நீங்கள் டிராஃபிக் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் இப்போ டிராஃபிக்கில் போயிட்டு இருப்பீங்க, ஒரு 3rd gear 4th gearல வந்து நீங்கள் த்ராட்டில் ரெஸ்பான்ஸே கொடுக்க தேவையில்லை, அதுவே வந்து பைக் வந்து லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணாலே போயிடுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் சொல்லுவோம். ஸோ இப்போ ஃப்யூச்சர்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வர எல்லா பைக்லேயுமே வந்து மோர் ஓவர் எல்லாமே வந்து அவங்க எல்இடி செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ரெண்டு பைக்லேயுமே வந்து ஹெட்லைட்டு ப்ளஸ் டெய்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்துடுது. ஆனால் எல்இடி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஹார்னட்டில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் வந்து அப்பாச்சியில் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடோமீட்டர் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்பீடோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காமனாக வந்து டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டலில் கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து அப்பாச்சி ஆர்டிஆரில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு, அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து ஓட்டியிருக்கோம், இந்த மாதிரி ட்ரிப் மீட்டர், ரேஸ் ட்ராக், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹார்னட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சிம்பிளாக வந்து ஒரே ஒரு அப்டேட்டில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஹார்னட் வந்து ஒரு நெகட்டிவ் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸோ நெகட்டிவ் டிஸ்பிளேனா உங்களுக்கு வந்து தோணும், உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி பகலில் போச்சுன்னா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு தோணும்.
ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் லைட் பிரைட்னஸ் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்நெட்டில் இருந்து. நெக்ஸ்ட்டு ரெண்டு பைக்குமே வந்து 0 to 60 வந்து இனிஷியலாக வந்து நல்ல பிக்கப் கிடைக்குது. ஆனால் 0 to 100 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்டிஆர் தான் வந்து ஒரு லீட் அடிக்குது. ஏன்னா வந்து அது வந்து 200 cc, ஆனால் வந்து ஒரு 20 cc தான் கம்மியாக இருக்குது ஹார்னட். இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னே தெரியுது. நெக்ஸ்ட் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஹார்னட் வந்து ஒரு 130 தான் போகுது, அதுக்கப்புறம் போக மாட்டேங்குது. அதுவே நீங்கள் இப்போ அப்பாச்சி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அசால்ட்டாக வந்து ஒரு 140 போகுது. ஸோ 140 போனாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வெயிட் அதிகமாக இருக்கனால ஹேண்ட்லிங் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ இப்போ நான் சிட்டியில் தான் ஓட்டலாம்னு ஆசைப்பட்றேன். ஸோ எந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து நீங்கள் ஹார்னட்டே சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அது ஒரு வெயிட் கம்மியானது, ப்ளஸ் யூஎஸ்டி சாக்கப் சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஹேண்ட்லிங் வந்து சிட்டியில் வந்து செமையாக இருக்குது, ஆனால் ஹைவே ரைடில் வந்து அது ஒரு பெரிய பேடுன்னு நான் சொல்லுவேன். வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்லேயும் வந்து நிறைய ஃபீல் ஆகுது, இருந்தாலும் ஹார்னெட்டில் வந்து ரொம்ப ஃபீலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஹேண்டில் பார்னு எடுத்துட்டிங்கன்னா ஹார்னெட்டில் வந்து நல்லா நிமிந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி ஃபீல் கொடுக்குது. இதுவே நீங்கள் அப்பாச்சி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கிளிப்பான ஹேண்டில் பார் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒரு ரேஸ் மோடு மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்குது அந்த சைட்லேருந்து. கிளச் வைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஆரில் வந்து ஸ்லிப் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஹார்னெட் எடுத்துட்டுனா அது கூட கொடுக்கல. ஸோ மோர் ஓவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம இவ்வளோ கம்பேரிசன் பண்ணிட்டோம், இந்த இவ்வளோ கம்பேரிசனில் ஒரு 5000 தான் வந்து ஆர்டிஆர் வந்து அதிகமான ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த 5000 ருபீஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 200 நான் சொல்லுவேன். ஸோ லுக் வைஸ், டிசைன் வைஸ், அப்புறம் அதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ், இந்த ரெயின் மோட், அர்பன் மோட் இதெல்லாமே கொடுக்கும்போது வந்து ஒரு இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து ஒர்த்து நான் சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.